ஏன் ப்ராப்பர்ட்டில நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் போலிங்க போடல. அதுக்குள்ள வந்து அப்பீல கேட்டு நிக்கிறாரு. என்னையா இது? மரத்துக்கள நின்னுட்டு நிழல கேக்குற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு தெரியலையே. நான் தான் டாக்டர் அசோக் சிம்ஹா. நீங்க இங்க என்ன? ஓ, டாக்டர் அசோக் சிம்ஹா, கிரேட் கார்டியாலஜி சர்ஜன். யாருடைய பேரை கேட்டா நின்னு போன இதயமும் துடிக்க ஆரம்பிக்குமோ அப்படிப்பட்டவருடைய பேரு. நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன். By the way, நான் சாதாரண ஒரு மக்களுடைய தொண்டை. என் பேர் ராஜசேகர். How can I help you, sir? இங்க பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்றதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. ஹாஸ்பிட்டல் கட்டினா நோயே வேணாலும் போக்கலாம், ஆனா கோயில கட்டினா இங்க நோயே வராத. நீங்களே சொல்லுங்க சார், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா இல்ல கோயில் கட்டணுமா? சார், நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன் இல்லையா, அஸ் பர் ரூல்ஸ் இந்த இடம் எனக்கு சொந்தமானது. இவர் இந்த இடத்த காலி பண்ணலனா ரூல்ஸ் படி நீங்க என்ன ஆக்சன் வேணாலும் எடுங்க. நீங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க வந்து அப்படி உட்காருங்க. சார் சார், இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் சார். இந்த போலீஸ் அது இது எதுவும் வேணாம் சார். மீடியாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையில மாட்டினாலே விட மாட்டாங்க, அப்புறம் என்ன மட்டும் விட்டுருவாங்களா? சொல்லுங்க சார், பிளீஸ் சார், நீங்களாவது சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார். நாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார். கண்டென்ட் என்னன்னு சொல்லுங்க சார். சார் சார் சார், நீங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் டாக்டர், இன்னும் பல பேரை காப்பாத்த வேண்டியது வேற இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நாங்களே எழுதிக்கிறோம் சார். நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன சார் பண்றீங்க நீங்க? எந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? இன்ன 60 செகண்ட்ல உன் மூஞ்சி மூரலாம் பேந்துரும் தெரியுமா? என்ன? ஏய், ஏ முன்னாடி நின்னு ஆஸ் ஃபார் ரூல் நான் பேசுறேன். முதல்ல உனக்கு சமாதி கட்டடா, அப்புறமா நான் கோயில கட்டிக்கிறேன்டா. விடுங்க. ஏய் விடுங்க. பேஸ் வந்து எழுதுறா, எழுதுறா. நான் டிப்ரஷன்ல சூசைட் பண்ணிட்டு சாகுறேன்னு எழுதுறா. எங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால இந்த கிரவுண்ட நான் கவர்மெண்ட்க்கு தாராளமா கொடுக்கறேன்னு எழுதுறா. சார் என்ன சார்? ஏய், குருபாய் டாக்டர் சார், எழுந்திருக்க எழுந்திருக்க, மேல எழுந்திருக்க எழுந்திருக்க சார், எழுந்திருக்க மேல எழுந்திருக்க. வீட்டுல அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயே உன் இடத்துல கோயில் கட்டுறதா சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு கொடு. ருத்ரபா சார், டாக்டருக்கு ஒரு இளநீரை வெட்டி கொடுத்து அழகா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா. ம், போ. ஏதோ நீங்க உயிரோட இருக்கீங்களே, அதே நீங்க செஞ்ச ராஜா. குர்ஜி போய்ஸ், உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இனிமே நான் கால் வச்சேன் தான் என்னோட பேலஸ் ராஜசேகர். Alias King will be the next CM of the state. Hey, vandi edukra. வணக்கம் சென்னை. நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். மத்த மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கோம், ஆனா தமிழ்ல பேசுறதுக்கு மட்டும் யாருமே முன் வர மாட்டாங்க. சோ நம்ம ராமாயணத்தோட சேர்த்து அவங்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். தமிழ் பள்ளிக்கு வருக, தமிழ் பள்ளிக்கு வருக. தசரத் மகாராஜ் சன் நேம் இஸ் ராம். ராமாயணத்தை எழுதினது யாரு தெரியல? க்ளோ கொடுக்கவா? கும்பகர்ணன். இல்ல வால்மீகி. தமிழ் பேசுறது இனிமேல் ரொம்ப சிம்பிள். தமிழ்ல பேசுறவங்க கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இந்த லேர்ன் இங்கிலீஷ்னு ஒரு புக் வரும்ல, அதே மாதிரி நம்ம லேர்ன் தமிழ்னு சொல்லி ஒரு புக்கை போடணும் மச்சி, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். யாழ் தமிழ் டீச்சர் மாமா, நீங்க தமிழ் கிளாஸ்க்கு வரீங்களா?
வெளிநாட்டுக்காரங்களால வந்த பிரச்சனை, தமிழே தெரியாதவங்க, இந்த மொழிய பற்றி எந்த ஒரு ஆற்றலும் இல்லாதவங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ் கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி இங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த வெளிநாட்டு வாசிகள் எந்த அளவுக்கு தமிழ தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம பாக்கலாம். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேளுங்க, நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தமிழ் மேல பற்று கொண்டு போய் இதோ இங்க இருக்க. நானும் உங்களை ஒரு கேள்வி கேக்கணும். உங்க பேர் என்னங்க சார்? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைம் இல்ல, ஸ்ட்ரைட்டான க்வெஸ்சனுக்கே வரேன். கேளுங்க சார். ராமனோட அப்பா பேரு என்ன? தசரத மகாராஜா. சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு அஞ்சு பேரோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு, பற்றின பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். பாவம் உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க, அண்ணா நீங்க அஞ்சு சொல்ல வேணா, ஒரு மூணு பேர் சொல்லுங்க. அது வாலி, அப்புறம் வைரமுத்து, அப்புறம் என்ன பாது அவரே தான் பா விஜய். இவர்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை. ராமாயணத்துல கடைசியா ஒரு கேள்வி, தசரத மகாராஜாவோட ரெண்டாவது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா பேரு என்னங்கறதா இப்ப கேள்விய. அண்ணா எப்படி அது? ஏன்பா அது யாருன்னு சொல்லுப்பா, மீடியா நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன். அதாவது ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே திரௌபதி பாஞ்சாலி. நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தவிக்கிறாங்க. ஏய் நீ என்ன என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு கோடீஸ்வரம் புரோகிராமா நடத்துற? இவங்க கேள்வி கேட்பாங்களா, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? வாடா டேய் வாடா. அண்ணா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே? அண்ணா நில்லுங்கடா. ராமனுக்கு சார் சார் தமிழ் பத்தி ஒரே ஒரு கேள்வி சார் சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? அதுவும் இங்கிலீஷ்லயா? நான் வேணா அவங்களை திரும்ப கூப்பிடட்டுமா? நீங்க வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, இது யாரும் செய்யாத உதவி, யாராலையும் செய்யவும் முடியாது. ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கூட சில்ட்ரன் இல்லாம பண்ணிட்டானுங்க. என்னையா ஹுட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர் குடிக்காத குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. அந்த பிபிஎல் ஃபைனல்ல பெட்டிங் வச்சு அந்த சூர்யா பாய் பாகுபலி கலெக்ஷனை விட அதிக கலெக்ஷன் வாங்கிட்டான். ஃபைனல் மேட்ச்ல ஃபிக்ஸிங் பண்ணி நம்ம ரெட் டீம் தோக்கடிக்கணும்னு பார்த்தோம். ஆனா நம்ம பையன் ஒருத்த அதுக்கு ரிவெஞ்சா பெட்டிங் பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு அந்த சூர்யாவோட அண்ணன் கிங்குக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிட வேண்டியதானே. அதை காம்ப்ரமைஸ் பேசி முடிக்கணும் தான், அவன் வீட்டுக்கே போய் நான் அவனை பார்த்தேன். சார் உங்க தம்பி பெட்டிங்ல என்னை ஏமாத்திட்டாரு, அதனால நம்ம பையன் சண்டை போட்டுட்டான். ஒன்னுக்கு ஒன்று சரியா போயிடுச்சு சார். நாம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லால. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபர், இதை நீங்க ஏத்துக்கணும். எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ இந்த பிஸ்னஸ் விட்டுறேன்பா, வேற ஏதாவது பண்ணிக்க. என்ன சொல்ற?
குவாட்டர் குமார் ஏந்திராடே. உன் என்ன பிசினஸ், ஹோட்டல் பிசினஸ், ஃபிளைட் பிசினஸ், எதுவும் இல்லாம ஃபுட்பாத்ல பிச்சை எடுக்க விட்டுருவ. குருபாய், ரியாஸுக்கு போன் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று போட சொல்லு. சி எழுது.